இந்த மாதிரியான உபகாரம் செய்வது எளிது உரிமையை தருவது கஷ்டம் உபகாரம் செய்வது எளிது அவருடைய உரிமையை தருவது கஷ்டம் உபகாரத்தில் செலவு கொஞ்சம் ரூபாதான் பாக்கெட்ல இருந்து ஆனால் உரிமையை தரும் பொழுது உன்னுடைய வரலாறையே நீ மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கு அதற்கு இந்த தமிழர்கள் தயாராக இல்லை என்று தான் அன்று அண்ணா சொன்னார் ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே பல கிராம கோவில்களுக்குள் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியவில்லை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இன்றைக்கும் ஜாதியம் நிலவுவதற்கு காரணம் ஆரம்பத்திலே பிராமணியம் போட்ட அந்த அச்சாரம் அதனுடைய திட்டமிட்ட சமூக சதி என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் நடைமுறையில் கிராமத்தில் வாழ்க்கையில் நடப்பில் அந்த தீண்டாமையை கடைபிடிக்கிறது இடைநிலை ஜாதியினர் இல்லையா சொல்லித்தானே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லையா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லையா திராவிட இயக்கத்துக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒரு அருமையான பிடிமானம் இருக்கிறது அதை பயன்படுத்தி அந்த மக்களுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பி இருந்தால் தமிழர்களே எமது பிற்படுத்தப்பட்ட மக்களே உங்களுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு உயர் ஜாதியினர் ஒடுக்கிய பொழுது தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் உங்களுக்காக குரல் கொடுத்தார்கள் நீங்கள் அந்த பிராமணியத்துக்கு ஆட்பட்டு தலித்து மக்களை ஒடுக்காதீர்கள் என்று அரகுபல் விடுத்திருக்க வேண்டாமா போராடி இருக்க வேண்டாமா இல்லையே பூரா மறைக்கிற வேலை தான் நடந்துச்சு தமிழ்நாட்டில் தீண்டாமே இல்ல ரொம்ப நல்லா இருக்கு இது பெரியார் மண் இது அண்ணாவுடைய மண் இல்லை எங்களுடைய வருத்தம் நாங்கள் ரொம்ப நட்புணர்வோடு பேசுகிறோம் ஆகவே இதெல்லாம் செய்ய தவறிவிட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய வருத்தம் என்பதை இங்கே வேதனையோடு சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் சமூக விடுதலை என்பது நான் வெறும் ஜாதி பிரச்சனையாக மட்டும் சுருக்க விரும்பலை அது ஆணாதிக்க எதிர்ப்பும் கூட மாதர் விடுதலையும் கூட நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா தந்தை பெரியார்தான் மாதர்களுக்கு ஒரு மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக நடத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலே செங்கற்பட்டிலே முதல் சுயமரியாதை மாநாடு முப்பதிலே ஈரோட்டிலே மாநாடு முப்பத்தி ஒன்னுலே விருதுநகரிலே மாநாடு இந்த மாநாட்டில் என்ன ஆரம்பிச்சிட்டாருன்னா பெண்களுக்கு என்று தனி மாநாடு இதில் ரொம்ப சுவையான விஷயம் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க தேவதாசியை பற்றி எங்கேயாவது மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தால் எப்படி விடுவாங்க பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க இவர் எப்படி திரும்ப விளம்பரம் பண்ணார் இப்படி மாகாண சுயமரியாதை மாநாடு நடைபெறவிருக்கிறது தமிழகத்தின் பெரியோர்களே தாய்மார்களே தேவதாசி தங்கைகளே நீங்களும் அவசியம் வர வேணும்னா இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு லேசாக தெரியும் ஒரு மாநாட்டிலே தீர்மானத்தை போட்டார் பொட்டு கட்டி கொள்கிற சகோதரிகளை பார்த்து நாட்கள் கேட்கிறோம் உங்களுடைய பொட்டை அறுத்து எரியுங்கள் நீங்கள் விரும்புகிற ஆண் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார் அதுக்கு பிறகுதானங்க மெல்ல மெல்ல ஒழிஞ்சது இந்த தேவதாசி முறை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை சாமிக்கு தாலி கட்டி கொண்டவர்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த ஊர் நிலப்பரவுக்கும் கோவில் பூசாரிகளுக்கும் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியிருந்தது ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் நான் ரொம்பவும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் அவர்கிட்ட பொதுவாக பெண்கள் விடுதலைன்னு வரும்போது ஒரு பெண்கள் மாநாட்டில் அவர் பேசினார் அவங்கள பார்த்து கேட்டார் எனக்கு என்ன புரியலேனா நீங்கள்லாம் வந்து கூடி என்னை பேச கூப்பிட்ருக்கீங்க ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாம் பெரியமாக நிறைய முடியெல்லாம் வளர்த்து சடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு முடியை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டார் இதுக்கு பேன் பார்த்து இப்போ இருக்கிறதெல்லாம் ஷாம்பு வேற போடணும் அதுக்கு கட்டி உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஏன் வீணாக்குகிறீர்கள் இது நான் அவர் கேட்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எல்லாரும் பாப்பு வெட்டிக்கு இன்னும் கூட இன்னும் நடக்கலை அது எதுக்கு இவ்வளோ முடி நான் பெண்களை பார்த்து கேட்குறேன் இந்த ஆம்பளைங்க எவ்வளோ புத்திசாலியா அந்த காலத்தில் ஆம்பளைங்களும் கொண்ட போட்டுக்கிட்டு இருந்தால அது பூரா ஜீவி ஜீவி அதை சரி பண்ணி கொண்ட போட்டுக்கலாம் ஆனால் அந்த காரியவாதியாகிய ஆண்கள் அது தங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்றவுடன் கிராப்பு வெட்டிக்கிட்டான் தாய்மார்களே தங்கைமார்களே எதற்கு இந்த நீள முடி என்று அன்றைக்கு கேட்டவர் பெரியார் நான் வேதனையோடு எண்ணி பார்க்க இன்றைக்கு கூட அது நடைமுறைக்கு வரவில்லை உங்களுக்கு தெரியுமா அன்றைக்கே அவர் சொன்னார் பெண்களை பார்த்து எதுக்கு இது இந்த சேலை கட்டுறது உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையானாரு எல்லாருக்கும் பக்கு நாய் பூஜை தமிழ்நாட்டு பண்பாடு அதில் நிறையா இருக்குறா அவர் பாருங்க நான் சொல்வது நீங்கள் தயவு செய்து தவறாக புரிஞ்சுக்கிறார் எவ்வளோ கவனமாக அவர் கவனிக்கிறார்னா நான் பார்க்குறேன் இந்த பெண்கட்டெல்லாம் பேசும்போது அவங்களை அறியாமலே ஒரு கை போய் இந்த மாறாப்பை இழுத்து இழுத்து மூடுது இது எதுக்கு இந்த வேலை இப்படி இருந்தால் உங்களால் பொது வாழ்க்கையில் எப்படி ஈடுபட முடியும் எப்படி வேலைக்கு போக முடியும் ஆகவே இது வேண்டாம் குப்பாயம் போடுனாப்புல அந்த காலத்து பாசியளிச்சோம் குப்பாயம்னா என்னன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு இப்போ தானே சுடிதார் வந்திருக்கு உங்கள் சுடிதாரெல்லாம் அன்னைக்கே சொன்னவர் தந்தை பெரியார் ஒரிசா மாநிலத்திலே ஒரு தீர்மானம் அந்த அரசாங்கம் போட்டது பெண்களுக்கும் அரசு வேலைகள் அனைத்தும் கொடுக்கப்படும் போலீஸ் வேலை தவிர அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண இத பார்த்தா பெரியாது ஒரிசா மாநில ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன் பெண்களுக்கு அரசு வேலை ஆனா எதுக்கே அந்த போலீஸ் வேலை தவறங்கிற கொள்ளக்காரனும் கொலகாரனும் போலீஸ்காரை ஆம்பளைங்கிற காரணத்தினாலயா ம் அவன் கையில துப்பாக்கி இருக்கிற தான் பயப்படுறேன் நீ பொம்பளை போலீஸ் துப்பாக்கியும் குண்டாஞ்சடியும் குடு ஆம்பளை கொல்ல காரணம் பயப்படுவான்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அது இன்றைக்கு தான் இப்போ தான் மகளிர் போலீஸ் மகளிர் காவல் நிலையம் என்று நடைமுறைக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் திராவிட இயக்கத்தவர் என்பதை நான் மறக்கவில்லை ஆனால் வேதனையான விஷயம் நான் சொல்ல போறது என்னன்னா இன்னும் சில நல்ல காரியமும் பண்ணியிருக்காங்க அதாவது ராஜீவ்காந்தி காலத்திலும் நரசிம்மராவ் காலத்திலும் உள்ளாட்சி மன்றங்களிலே முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அந்த பொழுது ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தது அப்பொழுது நடைமுறைப்படுத்தினார்கள் ஆட்சி கூடுதலாக மாநில அரசு வேலையிலே முப்பது சதவீதத்தை பெண்களுக்கு ஒதுக்கி இருக்கிறது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்திருக்கிறது இந்தியாவிலேயே இதெல்லாம் நல்ல பணிகள் இதெல்லாம் நாம் மறக்கவில்லை ஆனால் நான் என்ன எண்ணி பார்க்குறேன்னா இன்றைக்கு பெண்கள் பற்றி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான மனோநிலை இருக்கிறது இப்பொழுதும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பிறந்துவிட்டது எத்தகைய மனோநிலை இருக்கிறது அவர்களை ஒரு பொருளாக பார்க்கிற அந்த மனோநிலை அவர்களுடைய அவர்களை ஒரு சதை பிண்டமாக ரசிக்க வேண்டிய சதைகளுடைய ஒரு கூட்டு மொத்தமாக பார்க்கிற அந்த பழைய நிலபுரத்துவ பார்வை இன்றைக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களிலே சினிமாக்களிலே தொலைக்காட்சிகளிலே இருக்கிறதா இல்லையா என்று நான் கேட்கிறேன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஊடகங்கள் நடத்துகிறார்கள் ஒன்றும் தப்பிக்க முடியாது அந்த ஊடகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது அதில் இருக்கிற முதலாளி இப்பொழுதும் திமுகவில் ஒரு எம்பி நேற்று வரை மத்திய மந்திரி நான் கூட நேற்று திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தை பார்த்தேன் அந்த கூட்டத்தில் மொதல் வரிசையில் உட்காந்துருக்கார் இன்னொரு டிவிக்கு பேரே கலைஞர் டிவின்னு இருக்கு அவர் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பல டிவிகள் மோசம்தான் இந்த துறையில் நான் என்ன பார்க்குறேன்னா திராவிட இயக்கத்தவர்கள் நடத்துகிற தொலைக்காட்சிகளே பெண்கள் பற்றிய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது எப்படி உருவாக்கப்படுகிறது ஒரு காலத்தில் மதுரையில் நாங்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்தால் திடீர்னு தெருவில் தும் துமு தும் ஆம்பளைகள்லாம் ஓடுவாங்க ஏயா ஓடுறீங்கன்னு கேட்பேன் போலீஸ் விரட்டிக்கிட்டு வருது உன்னையேயா போலீஸ் விரட்டுது இல்லை ரிகார்ட் டான்ஸு பார்த்துக்கிட்டு இருந்தோம் போலீஸ் வந்துடுச்சு நான் கேட்குறேன் அறுபது எழுபதுகளில் ரிக்கார்ட் டான்ஸுங்கிற அந்த ஆபாச நடனம் தடை செய்யப்பட்ட விஷயமாக போலீஸ் வந்து விரட்டுகிற விஷயமாக இருந்துச்சு இன்னைக்கு என்னாச்சு இந்த மானாட மயிலாடை ஆடை இதன் மூலமாக ஒவ்வொரு வீட்டு வரவேற்பு அறைக்குள்ளும் ரிக்கார்ட் டான்ஸ் நடக்கிறதா இல்லையா இதற்கு யார் பொறுப்பு இதுவா தந்தை பெரியார் பெண்ணியம் பேசிய பங்கு இதுவா அறிஞர் அண்ணா பெண்களை பற்றி நம்முடைய நெஞ்சத்திலே உருவாக்கி அந்த பங்கு அந்த பண்பு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று நான் தயவு கூர்ந்து கேட்க விரும்புறேன் வேதனையா இருக்கு இப்படி ஒரு பாரம்பரிய உரிமையோடு கேட்குறாங்க இந்த பாரம்பரியமே இல்லாதவர்களிடம் நீங்கள் மாதர் விடுதலை பேசிய பாரம்பரியம் பெண்ணுரிமை கேட்ட பாரம்பரியம் அந்த பாரம்பரியம் முழுசா வள்ளி என்பதுதான் வேதனை ஒரு இதே திராவிட இயக்கத்தை நடத்துகிற ஒரு டிவியில தென்றல் அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு அது பாப்பேன் நானும் சில தொடர்கள்லாம் எப்படி இருக்காது சமூக சிரிக்கிறாங்கன்னு பொதுவாக இந்த தொடர்களை எல்லாம் பெண்கள் பார்க்கறாங்க காரணத்தினால என்ன ஆச்சுன்னா அதில் நாயகிகளும் பெண்கள் தான் வில்லிகளும் பெண்கள் தான் பெண்கள் தானே பார்க்குறாங்க அதனால எல்லாமே பெண்கள் தான் அந்த சில தொடர்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லை அம்மாவை கூட பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருங்க என்னமோ ஏதோ காரணம் அந்த தென்றல்கிற தொடர்ல ஒரு தாய் தாய் பெற்ற தாய் தன் மகளை ஆள வச்சு அடிப்பாப்ல மகளுடைய கை உடையும் உடைஞ்ச கையோடு அந்த மகள் வரும் அதை பார்த்து அந்த தாய் ரசிப்பாள் உங்களுக்கு தெரியுமா தான் பெற்ற மகள் காரில் உட்கார்ந்து எந்திரிச்சு வெளியே போயிட்டு மீண்டும் காருக்குள்ள வரணும் கார் கதவுக்கு இடையே அவளுடைய விரல் இருப்பதை தாய் பார்ப்பாள் பார்த்து கொண்டே கதவை இழுத்து அடிப்பாள் மகள் கதறுவாள் கதறுவதை பார்த்து தாய் ரசிப்பாள் இப்படி ஒரு தொடர் வந்து கொண்டே இருக்கிறது வாரத்துக்கு ஐந்து நாட்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் பொதுவா தாயை பற்றி தாய்மையை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சரியான அந்த மதிப்பீடுகள் எல்லாம் சீர்குலைக்கப்படுகிறதோ என்று எனக்கு அச்சமாக இருக்க தயவு செய்து அந்த பெண்களை பற்றிய பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கிய அந்த நல்ல பண்பை நல்ல பிம்பத்தை சிதைத்து விடாதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய உரிமைகளுக்காக சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது உண்மை ஆனால் அதே நேரத்திலே இத்தகைய வேலைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அதுவும் வெகு மக்கள் பார்க்கிற ஊடகங்கள் வழியாக நடக்கிறதை பார்க்கும்போது அதே போல தோழர்களே அடுத்து மிக முக்கியமான ஒரு பகுதி சமூக விடுதலையிலே திராவிட இயக்கம் செய்தது மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரம் தந்தை பெரியார் சார் தான் பல காரியங்களை செஞ்சிருக்காரு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறது இந்தியாவிலேயே மூட நம்பிக்கை எதிர்ப்பை தனது இயக்கத்தினுடைய ஒரு அடிப்படை கூறாக வைத்து நடத்தியது என்பது இந்தியாவில் வேற எந்த பகுதியிலும் யாரும் செய்யலை ஜோதிபாபுலே கூட சமூக நீதிக்காக இருக்கார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமைகள் வேண்டும் என்று போராடி இருக்கிறார் மத புராண விமர்சனமெல்லாம் செய்திருக்கிறார் பெரியார் போல மூட நம்பிக்கைகளை ஒவ்வொன்றா எடுத்து விமர்சித்தது வேற யாரும் செய்யல தொழிலை நான் புரிந்து கொள்கிறேன் பொதுவாக தமிழ் மக்களும் மத்தியிலே உலக மாந்தர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை நான் இப்போ அதுக்குள்ள போகலை கடவுள் நம்பிக்கை ஏன் மக்கள் மத்தியிலே வருகிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஏன்னா சக மனிதர்களை நம்ப முடியல இப்போ பாருங்க ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு ஆள்கிட்ட முடி சோகத்தை பூரா சொன்னால் அவர் ரொம்ப முகத்தை இரிக்கமாக வச்சுக்கிட்டு ரொம்பவும் வேதனையோடு நம்மளுடைய சோகத்தெல்லாம் கேட்குற மாதிரி கேட்குறாரு நம்ம இங்கிட்டு போன உடனே அடுத்தாளை கூப்பிட்டு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் நாமே போலம்புடுறானே வேணும்ங்க ரொம்ப வந்து ஆடிட்டான்ல அப்படி இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது அந்த ஆள் தெளிவாக வந்து இவர்கிட்ட சொல்லிடுவார் மொதல் ஆள்கிட்ட ஏன் அவங்ககிட்ட போய் உன் கஷ்டத்தெல்லாம் சொன்னியாம்ல அவன் இப்படி சொல்கிறாயா யாரையாவது நம்பி மனம் திறந்து பேச முடியுதா உதாரணம் சொல்ல வர்றேன் நம்மால் நேராக கோயிலுக்கு போகிறாப்புல சாமியை பார்த்து மனம் திறந்து பேசுகிறாப்புல ஏன்னா அவர் நல்லா தெரியும் சாமி யாருகிட்டையும் போய் பேசார் இது ஒரு அருமையான பாடு பாடல் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கந்தனையும் உனை மறவேன் நம்மளால் எவ்வளோ தெளிவாக இருக்குது அவ்வளோ பார் எ உடனே சந்தேகம் நீ கற்பனையா கற்சிலையா ஆனாலும் மறக்க மாட்டேயா காரணம் வாழ்க்கை தருகிற இந்த நிர்பந்தங்கள் இந்த அவலங்கள் ஆகவே அந்த கடவுள் நம்பிக்கை வருகிறது என்பதை முற்போக்காளராக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அது நான் அதுக்குள்ள வல்ல நாங்கள் கேட்பது என்னவென்றால் கடவுள் நம்பிக்கையாளர்களும் கூட இந்த மிக மோசமான உங்களுக்கு நீங்களே கெடுதல் செய்து கொள்கிற மூட நம்பிக்கைகளை கைவிட முடியும் என்கிறோம் அதற்கு தந்தை பெரியார் வழிகாட்டி என்கிறோம் அதற்கு அண்ணா வழிகாட்டி என்கிறோம் நண்பர்களே பெரியார் கேட்டார் நம்மகிட்ட எப்படி ஒரு பழக்கம் எப்பவுமே இந்த இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவாக எடுக்கிறதான்னு சிக்கல் வந்துடும் அப்ப நம்மால் நேரம் போய் பூ கட்டி போட்டு பாப்பாப்ல அப்ப ஒரு சின்ன பிள்ளை விட்டு எடுக்க சொல்லுவாப்புல வெள்ளைப்பூ எடுத்தா இந்த முடிவு சேப்பு எடுத்தா அந்த முடி போயா என்னால் முடிவு எடுக்க முடியல சாமியே எனக்காக முடிவெடுத்து சொன்னதா வச்சுக்கிறேன்னு கிளம்பிடுவா இதுதான் நடக்குது இது புரியுது நமக்கு இவர் கேட்குறாரு உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு ஒரு முடிவை எடுக்காம இப்படி கொண்டு போய் விடுறியே இப்ப ஒரு ஆளு ஒரு பையன் அக்காவை கல்யாணம் பண்றதா தங்கச்சியை கல்யாணம் பண்றதான்னு முடிவெடுத்து இதுல ரெண்டுல ஒரு முடிவு எடுக்க முடியாம பூ வந்தா அக்கா கல்யாணம் பண்றது சிவப்பு பூ வந்தால் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுத்து பூ போட்டு கேட்டா இவர் கேட்குறாரு பெரியாது அந்த சாமியே பாவி ரெண்டு சீட்டையும் நான் எழுத்துற மாட்டேயா ரெண்டுமே தப்பியா அப்படின்னு சொல்லுமா கேட்குறாரு பேசாம ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துரும் இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் வாழ்க்கையில் சில நேரங்களில் இக்கட்டா நிலைமை வருகிறது இதுவா அதுவா ஒன்று புரியுங்களா சாய்ஸே இல்லாட்டினா அது மாதிரி ரொம்ப ஈஸியான வேலை ஒன்றும் இல்லை இதுதான் ஒரே வழினா பேசாமல் போயிடுவோம் சாய்ஸ் தான் சிக்கல் மாணவன்ல இருந்து வாழ்க்கை வரைக்கும் சாய்ஸ் இருந்தா சிக்கல் தான் ஆனால் அதற்காக இதற்குள்ள போய் குருட்டுத்தனமாக ஒரு முடிவெடுத்து மாட்டி கொண்டால் எவ்வளவு சிரமம் அவர் கேட்டால் ஜோதிடமெல்லாம் பார்க்குறீங்களே ஜோதிடத்தை எப்படி கணிக்கிறீங்க பிறந்த வேலையை வச்சுங்கிறீங்க பிறந்த வேலையில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கோ அதை வச்சுங்கிறீங்க கட கடன் கேட்டார் பிள்ளை பிறக்கிறதுனா என்ன அர்த்தம் கரு உருவான நாளா கரு உருவாகி வளர்ந்து வயிற்றுக்குள்ளேயே உயிர் உருவான நாளா இல்லை பிரசவம்னா முதல்ல தலை வெளியே வந்தன வேலையா அல்லது முழு உடம்பு வெளியே வந்த நேரமாக கடைசியாக நைசாக கேட்டார் அந்த நேரத்தில் கெடியாரங்க கரெக்டாக இருந்துச்சா இதை வச்சு முடிவு பண்ணி ஆகவே அதன் அடிப்படையில் நான் வாழ்க்கையை ஓட்டுகிறேன்னு சொல்லுகிறேங்களே இது என்ன நியாயம் என்று தந்தை பெரியார் கேட்டார் அதனால தான் நாங்கள் கூட அதை பற்றி தான் கேட்டோம் இந்த சகுனம் பார்க்கறது அதெல்லாம் எவ்வளோ பெரிய வேடிக்கையான விஷயங்களாக இருக்கு எங்களுடைய கவிஞர் சொன்னார் சுபகாரியமாய் வெளியே புறப்பட்டான் குறுக்கே போனது பூனை கல்லால் அடித்தான் சகுனம் சரியில்லை பூனைக்கு இன்னைக்கு ஆடி அது இல்ல என்னைய இப்ப சவுனம் பார்த்து அடிப்பில் எப்படி முடியும் ரொம்ப நைஸா கேட்டாரு ஏய் கோட்ல உனக்கு இன்னைக்கு தான் வாய்தா ராமசாமி 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 வானா இல்ல வர மாட்டேன் இது ராகு காலம்னு சொல்லுவியான்னு அது முடி கரெக்ட்டா போற இல்ல நான் ஒன்னு யோசி பார்க்கிறேன் तमिलनाडु பொருளாதாரம் பற்றி ரொம்ப விதியா எல்லாரும் கிருஷ்ணகுமார் பேசுறாரு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது என்ன பொருளாதாரம் தெரியுமா கல்யாண மண்டபம் கட்டுறது அவர் தொழிற்சாலையே இல்லைன்னாரு அது உண்மை ஆனால் கல்யாண மண்டபம் மட்டும் ஏன் இவ்வளோ வருது ஏனென்றால் நான் சொல்வது சரியாக தவறா என்று ஒவ்வொரு எந்த ஒரு வருஷத்துக்கு காலனையும் பாருங்கள் ஒவ்வொரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் முகூர்த்த நாட்கள் கிட்டத்தட்ட வெறும் ஐம்பது நாட்கள் தான் நான் ரொம்ப மூர்த்த நாள் வேற சுபமூர்த்த வேற ஏன்னா தேய்பிரையில கூட மூர்த்த நாள் வரலாம் ஆனா வளர்புறையில் வருவது மட்டும்தான் சுபமுகூர்த்த நாள் ஐம்பது தான் தமிழன் கல்யாணம் பண்ணி ஆகணும் கற்றா கல்யாணம் பண்ணிட்டான் வம்பு இல்லாத பாடு இந்த மூட நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தையே பாதிக்கிறது தொழிற்சாலை கட்ட வேண்டிய முதலீட்டு பணத்தை இதையெல்லாம் எடுத்து பேசியவர் தந்தை பெரியார் அண்ணா வந்து அண்ணா கொஞ்சம் அதில் மாறினாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் தேர்தலில் பங்கு கொள்ள முடிவு தேர்தல் சிறப்பு மாநாடு அந்த மாநாட்டில் அண்ணன் தெரியுமா என்ன தெரியுமா பேசினார் அப்போ இன்றைக்கு திராவிடக் கழகம் பெரியார் அவர்கள் பிள்ளையார் மீது நம்பிக்கை இல்லை என்று பிள்ளையார் சிலையை உடைக்கிறேன் என்கிறார் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் நாங்கள் இதானே அண்ணா நான் திராவிட பார்த்து கேட்குறேன் உரிமையோடு மூட நம்பிக்கை எதிர்ப்பிலே முன்னணியிலே நிற்கக்கூடிய தாமு இயக்காசாவுடைய ஒரு தொண்டன் என்கிற முறையிலே உரிமையோடு கேட்கிறேன் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறீர்களா இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறீர்களா என்று நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் நாங்கள் எங்க கொள்கையை அமுல்படுத்தும் சொல்லல உங்க தலைவருடைய கொள்கையை அமல்படுத்துகிட்டு நாங்கள் இங்கே கிடந்து பேசிட்டு இருக்கோம் வேலையை பாரு தேவையான உங்களுடைய அண்ணா சொன்னார் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் ஆனால் தேர்தலிலே வெற்றி பெற்றால் ஐயா வெற்றி பெற்றாலும் சரி அம்மா வெற்றி பெற்றாலும் சரி தங்க தேர் எழுக்கிறீர்கள் ஓட்டு போட்டதுலாம் நாம் நீங்க வேணும்னா தேர்தலுக்குன்னு முடிவு பண்ணீங்கன்னா சாமி கிட்ட மட்டும் போய் ஓட்டு கேட்க வேண்டியது தானே ஜெயித்து வந்தால் இந்த மக்களுக்கு என்ன செய்வது என்று யோசிக்காமல் திராவிட இயக்கம் என சொல்லிக்கொண்டு பெரியார் பேரை சொல்லிக்கொண்டு அண்ணா பேரிலே கட்சி நடத்தி கொண்டு கட்சி ஜெயித்தால் அண்ணா திமுக ஜெயித்தால் மாரியம்மனுக்கு நேர்ந்துக்கருவோம் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிப்போம்னா அண்ணா நொந்து போக மாட்டார நான் வேடிக்கை சொல்லவில்லை அண்ணா அவர் அற்புதமான ஒரு சின்ன சிறுகதை எழுதியிருக்கிறார் இல்லை அவங்க யார் படிக்கிறா நாம தான் படிக்கிறோம் நூத்தி இருபது எத்தனை சிறுகதை எழுதி எழுதியிருக்கான்னு நான் அவ்வளவும் படிச்சுட்டு தான் சொல்றேன் நூத்தி இருபத்தி எட்டு சிறுகதை எழுதியிருக்கிறேன் அப்புறம் கணக்கு போட்டு நான் எழுதியிருக்கேன் ஒரு கற்று அதில் ஒரு கதை அது பாருங்க அது எந்த அளவுக்கு அவர் அற்புதமாக சூட்சமாக இருந்தார்னு அப்போ வந்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஒரு பெண்மணி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் கேள்வி என்ன வந்துச்சுன்னா கங்கையிலே நீராடினால் கங்காதீர்த்தத்தை குடித்தால் சகல ரோகங்களும் பிணிகளும் தீரும் என்று இந்திய மக்கள் நம்புகிறார்கள் சுகாதாரத்துறை அமைச்சகமே இது விஞ்ஞான ரீதியாக சருதானான்னு ஒருத்தர் கேள்வி வைக்கிறார் ரொம்ப பாருங்கள் அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லாமல் தெளிவாக பதில் சொல்லுது இப்படி நோய் தீர்க்கும் குணம் கங்கைக்கு உண்டு என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லைன்னு பதில் சொல்லிவிடுச்சு இது பத்திரிகையில் செய்தி வந்துருச்சு இவர் ஒரு கதை எழுதினார் கதையில என்னன்னா கங்காதேவி ஒரே சோகமா கங்கா கங்காதேவி சோகத்தை சிவனால தாங்க முடியல ஏன்னா கங்காதேவி சிவனுக்கு சின்ன வீடு நான் சொல்ல அவங்க தாங்க சொல்லியிருக்காங்க புராணத்தில் பெரிய வீடு கவலப்பட்டா கூட இருப்பார் சிவே சின்ன வீடு கவலப்பட்டாட்டா வேறு என்ன தாயி என்ன இப்படி சோரமா இருக்க ஒண்ணும் இந்த இந்திய அரசில் ஒரு அம்மா நாடாளுமன்றத்தில் என்னை பத்தி பேசியிருக்கு உன்னைய பத்தி பேசியிருக்கா நல்ல விஷயம் தானே நீ வேற மோசமா பேசியிருக்கு எனக்கு நோய் தீர்க்கும் சக்தி இல்லைன்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்மளை பற்றி இப்படி சொல்லி பிடிச்சார் சிவன் வந்து சமாதானப்படுத்துகிறார் வீடு கங்கா நோய் தீர்க்கும் சக்தி இல்லைன்னு நானே சொன்னாங்க பாவம் போக்கும் சக்தி இல்லைன்னு சொல்லலையில் இவர் விளக்கம் எப்படி சின்ன வீடு சமாளிக்கிறது கங்கா நறுக்குன்னு சொல்லிட்டுச்சு நோய் தீர்க்கும் சக்தியே இல்லைன்னா பாவம் தீர்க்கும் சக்தி எப்படி இருக்கும் சிவனே அப்படி புரியுதுங்களா இந்த நோயாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்து போகுது அதை கூட தீர்க்க முடியாது கங்கா ஜலத்தால் என்றால் தமிழா நீ செய்த பாவத்தையெல்லாம் ஒரு நீர் தீர்க்கும் என்றால் அது எப்படி ஏற்க முடியும் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே காசிக்கு போனால் அங்கே விற்கிறாங்கல்ல அந்த சின்ன குடத்தில் தண்ணியை வாங்கி பத்திரமாக வச்சுருக்கேன் எப்படா சாவான்னு ஒரு பெருசு செத்துச்சுன்னா தூக்கிட்டு போகக்கூட டக்குன்னு உடச்சி அது தலையில் ஊற்றிடுவார் அப்போ பாவம் எல்லாம் போகும்னு தெளிவாக இருக்கா நிறைய பாவம் பண்ணவன் தான் நம்ம அப்பேங்கிறதுல தெளிவாக இருப்பாப்ல ஆனால் தீக்கிறதுக்கு கையில் ரெடியா ஒரு செம்பு நான் கேட்கிறேன் இப்படி பேசிய எழுதிய பெரியாருடைய அண்ணா பெயர்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த பிரச்சாரம் மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரம் நீங்கள் செய்கிறீர்களா செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இவங்களே மூட நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம் தினம் திராவிட இயக்கம் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லும்பொழுது சில சிரமம் இருக்கிறதை நான் புரிந்து கொள்கிறேன் திராவிடர் கழகம் குறிப்பாக திராவிட கழகம் மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரத்தை இப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது என்பதை நான் கவனித்து வருகிறேன் அவர்களை பாராட்டுகிறேன் ஆனால் திமுக அதிமுக மதிமுக தேமு திமுக திராவிட இயக்கத்தில் சேர்க்கிறதா இல்லையா நந்தலா எனக்கு ரொம்ப நாளாச்சு திராவிடம்னு பேர் இருக்கு ஆனா அவர் பெரியார் அண்ணான்னு பேசுற மாதிரியே தெரியல நம்ம எதிர்கட்சி தலைவர் தனி கதை திமுக அதிமுக மதிமுக இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கலைஞர் அவர்கள் அவ்வப்பொழுது மூட நம்பிக்கைகள் கூடாது என்று பொழுது பேசுவதை காதார கேட்கிறேன் ரொம்ப ஆச்சரிய இருக்கு நான் சொல்ல சரியா தப்பா என்று திமுக காரங்களே யோசிக்கட்டும் அவரை தவிர வேறு யாராவது மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரத்தை இன்றைக்கு செய்கிறார்களா தளபதி என சொல்லப்படுகிற உட்பட சொல்லுகிறேன் எங்கள் மதுரையில் ஒரு தளபதி வேற இருக்க அவர் உட்பட கேட்கிறேன் அவர் மத்திய மதி நான் லேசாக விட முடியாதுல்ல இந்த கட்சியின் சார்பாக ஏன் செய்யறது இல்லை ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மேடையிலும் பின்னாடி பெரியார் அண்ணா அப்புறம் கலைஞர் அப்படி தானே வருது அந்த பின்புலம் அப்படின்றால் பெரியார் பேச்சு அண்ணா பேச்சு என்று வரும்பொழுது அவர்கள் இந்த மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை எதிர்த்து எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அதில் ஒரு தொழிலாளம் ஆகிலும் ஒரு ஐந்து விழுக்காடு ஆகிலும் இன்றைக்கு நீங்கள் தொடர்கிறீர்களா என்று நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம் தொடர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கேட்குறோம் ஏதோ குற்றச்சாட்டு இப்படி பேசிட்டு போகிறதுக்காக அல்ல நாங்கள் இந்த தேர்தல் ஆதாயத்துக்காகவும் தாம ஏகாசார் நிற்கவில்லை கொள்கை ஆதாயத்துக்காக நிற்கிறோம் அது தமிழ் மக்கள் மீது கொண்ட பாசத்தால் பற்றால் ஒரு நல்ல கொள்கை இங்கே வளர வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம் நீங்க நல்ல துவக்கங்கள் சிலவற்றை செய்தீர்களே ஏன் அதை தொடரவில்லை என்று வேதனையோடு கேட்கும் இன்றைக்கு திராவிட இயக்கத்தவர்கள் நடத்துகிற தொலைக்காட்சி அது நாம் பேசித்தான் ஆகணும் அது மூலமாக தான் இன்றைக்கு மக்கள் சந்திக்கப்படுகிறார்கள் காலையில் ஆறையாக ஏழு மணியான்னு தெரியல ஒரு அம்மா வந்துரும் வந்து இன்றைக்கு இந்த ராசிக்காரருக்கு என்ன அந்த ராசிக்காரருக்கு என்னன்னு வரிசையாக சொல்லும் டிவியில் நானும் பார்க்குறேன் இந்த ராசிக்கு சொல்கிற பலன் சொல்கிற எல்லாம் ரொம்ப கிளவராக பொத்தாம் தான் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரருக்கு பொதுவாக இன்றைய தினம் நல்ல தினம் நல்ல காரியங்கள் நடக்கும் ஆனால் உறவினர்களிடமிருந்து சில சிக்கல்கள் வரக்கூடும் அப்படிங்கிறாப்ல நான் காலையில் அதை கேட்டவன பதறி போயிட்டேன் இதன் மீது நம்பிக்கை உள்ளவன் எவனாவது நம்ம மாமே மச்சம் பங்காளியை நல்லபடியாக பார்ப்பானா இன்னைக்கு ஆனால் வரக்கூடும் நம்ம கிளவரா போட்டா வராட்டினா ஒன்றும் செய்ய முடியாது வந்தா நம்மால் ரொம்ப இந்த ராசி பலம் பார்க்கறதால என்னன்னா வராததை பூரா மறந்துடுவேன் வந்ததை ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கான் பாத்தியா நீ கேலி பண்ணியே அவன் சொன்னது நடந்துடுச்சா இல்லையா நூறுல ஒன்று நடக்கிறதுக்கு ஜோசியமே வேணாம் நான் சொல்றேன் நீ கேட்டுக்க தூதிப்படியா அடிச்சா கூட நூத்துல ஒன்று பலிக்குமியா இதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு கிரக ஆராய்ச்சி என் கிரகமா உங்க என்ன சொல்றேன் இப்படி அந்த டிவியில் காலையில் இன்னொரு டிவி அது திமுக டிவி இது அதிமுக டிவி சொல்றேன் நான் ரொம்ப நொந்து போனேன் ரொம்ப வேதனையா இருக்கு சொல்ல ஜெயா பிளஸ்ங்கிற டிவி அதுல மகேஷ் ஐயர் என்று ஒருத்தர் நான் உங்க பேரெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி மீதும் கோபம் இல்லை இந்த ஜாதிய கட்டுமானத்தின் மீது தான் கோபம் இந்த குறிப்பிட்ட ஜாதியிலும் ஜனநாயக உள்ளங்கள் உண்டு என்பது எங்களுக்கு புரிகிறது கீழ் ஜாதியில கூட கீழ சொல்லப்படுகிற ஜாதியிலே கூட பிராமணியவாதிகள் தோன்றக்கூடும் ஜாதி வைத்தியர்கள் தோன்றக்கூடும் என்பது எங்களுக்கு புரிகிறது அண்ணா அந்த டிவியில் பேர் அப்படி தான் போடுறாங்க மகேஷ் ஐயர்னு இதே நபர் சங்கரா டிவியிலும் வர்றார் அங்கேயும் அந்த பேர் தான் போடு இவர் தோன்றி அவர் என்ன கேட்டாருன்னா ஒருத்தர் ஃபோனில் கேட்கறாரு ஐயா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் உதவி உங்கள் பிறந்த நேரத்தையும் சொல்லுங்க என்னைக்கு பிறந்தீங்க எந்த தேதி அவர் ஒரு தேதியை சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பிறந்த தேதியை சொன்ன உன்ன டக்குன்னு மகேஷ் ஐயர் சொல்றாரு உங்க கஷ்டம் என்னன்னு கேக்குறாரு பிறந்த தேதியை சொன்ன கஷ்டம் இதுதான் சொல்லணும் அவருக்கு தெளிவாக தெரியுது நமக்கு ஃபோன் பண்ணாலே கஷ்டத்தை சொல்லத்தான் ஃபோன் பண்ணுவாங்க நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு தெரியல அவர் சொல்றாரு ஒன்றும் இல்லைங்க நமக்கு வேலையே கிடைக்கல நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நடக்கல இவர் சொல்றாரு எப்படி தான் சொல்றாரு கணக்கணக்கெல்லாம் ஒன்றும் போடலை இப்படியே உட்காந்துக்கிட்டு நீங்க இந்த தேதியில பிறந்தீங்க உங்களுக்கு வேலை இல்லாம போறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்ட்டார் ஏன் நான் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் உட்காந்துருக்கு அது வரைக்கும் சிக்கல் தான் என்ன கண்டான ஏழாம் இடத்துல யாரும் நான் நான் இட்டு கட்டி சொல்லவில்லை எந்த புனைவும் இல்லை இப்படியே கேட்டுட்டு சொல்லுகிறேன் அடுத்துதான் மிக முக்கியம் வேகமாக ஏழாம் இடத்திலிருந்து இந்த கிரகம் மாற வேண்டுமென்றால் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் சனி பகவானுக்கு எள்ளு பொட்டலம் போடணும் இது கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு வாக்கியம் சொன்னார் திராவிட இயக்கம் நடத்துகிற டிவியிலே நீங்கள் பிராமணாளுக்கு தானம் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் சவால் விடுகிறேன் நான் போய் கீ சொல்றா நீங்க கேளுங்க ஜெயா பிளேஸ்ல இப்படி கூட நாங்கள் சொல்லும் போது இந்த ப்ரோக்ராமுக்கு ஆழ்த்தாட்டணும் படுதான வேற வழி இல்லை இப்படிப்பட்ட கொடுமைகள் நடப்பதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அண்ணா திமுக என்னை சொல்லிக்கொண்டு